வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்தி சுருக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை மீள் நடைமுறைப்படுத்துமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை இன்று மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன் போதே மீனவர்களால் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் காலக்கேடு விதிப்பதால் தற்போதைய நிலை மாறும் என்று எவ்வாறு முடிவுக்கு வந்துள்ளீர்கள் என எம் ஏ சுமந்திரனிடம் சி வி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். விமான நிலையங்கள் மீள திறப்பது தொடர்பான ஒத்திகை எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெற இருப்பதாக வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகளின் நிறுவனத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜிஏ சந்திரசிறி தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் தொல்பொருள் திணைக்களத்தினால் சொந்தமான புராதன விகாரை மற்றும் தொல்பொருள் தடயங்கள் காணப்பட்ட இடங்களை முப்படையினர் தேடி வருவதாக தெரிய வருகிறது. நாட்டிலிருந்து கொரோனா வைரஸ் இல்லாது ஒழிக்க சிறிது காலமாகலாம் என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணவர்தன தெரிவித்துள்ளார். சமூக நிகழ்வுகளில் ஒன்று கூடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் வீடுகளில் இருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2020ஆம் ஆண்டிற்கான முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் தொடங்குவதற்கான திகதி குறித்து எதிர்வரும் வாரத்திலே முடிவு எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இம்முறை கிறிஸ்துமஸ் தினத்தன்று சிறைச்சாலை கைதிகளை உறவினர்கள் சிறைச்சாலை சென்று பார்வையிடும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. வழமையாக கிறிஸ்துமஸ் தினத்தன்று சிறைச்சாலை கைதிகளை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் தற்பொழுது கொரோனா வைரஸ் சூழ்நிலை காரணமாக இம்முறை சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என சிறைச்சாலை திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்நாயக்க தெரிவித்துள்ளார். தொடர்வன இந்திய செய்திகள். தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா மாற தொழில்துறையினர் அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சி மிகவும் அவசியம். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் நிதன் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் வேகமாக குறைந்து வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சர் வைத்தியர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இவை தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ளவும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ளவும் ribble.tubetamil என்னும் இணையத்தின் ஊடாக பிரபேசியுங்கள். வணக்கம்.